சொன்ன ஆனா அந்த துரோகி நம்ப வச்சு என்ன கழுத்தறுத்துட்டா. அன்னைக்கு சொன்னீங்களே அந்த ஐயாவா? அவளேதான். அவன் அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் வீட்டிலேயே பதுக்கி வச்சுட்டு அந்த விஷயத்தை பத்தி இந்திரா கிட்ட சொல்லத்தான் அன்னைக்கு ராத்திரி போயிருக்கா. நான் கூட குழந்தை செத்துருச்சுன்னு சொல்ல போறான்னு நினைச்சேன். ஆனா உசுரோட இருக்குங்கிற உண்மையை இந்திரா கிட்ட சொல்லத்தான் அவன் முயற்சி செஞ்சிருக்கா. இல்ல இல்ல ஜேபி, அந்த குழந்தை எந்த காரணத்தை கொண்டு உயிரோட இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அது உயிரோட இருக்கிறது யாருக்குமே தெரிய கூடாது. இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் அந்த குழந்தைதான். அந்த குழந்தை மட்டும் என் அக்கா கைக்கு கிடைக்கவே கூடாது. இப்ப அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்ப புரியுதா நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்? இந்திராவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. ஆமா, இந்த காவியாக்கு ஏதோ அற மயக்கத்துல குழந்தை அழுதது கேட்டிருக்கு. அவ வேற குழந்தை உயிரோட இருக்குன்னு நடு ராத்திரியில உட்காந்து புலம்பிட்டு இருந்தா. அவ ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்திரா ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து அந்த குழந்தைய பத்தி விசாரிச்சுட்டு போயிருக்கா. ஆனா நல்ல வேளையா அவளுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அந்த கௌதம் விஷயத்துல ஏதோ மும்முரமா இருந்ததுனால இந்திரா இந்த குழந்தை விஷயத்துல பெருசா எதுவும் செய்யாம இருந்த. நெருங்கி போறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு அவ ஒரே நேரத்துல எட்டு விதமா யோசிப்பா. இந்நேரம் அவ குழந்தை நெருங்கி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன ராகினிமா, இந்திராவ புகழ்ந்து என்ன மட்டம் தட்டி பேசுற மாதிரி இருக்கு? இந்திரா கையில இதுவரைக்கும் கூட எந்த உண்மையும் எந்த வித தடையும் சிக்கல. அவளால இப்பவும் எதுவும் செய்ய முடியல. அவளுக்கு முன்னாடி அந்த குழந்தையை அடையறதுக்கு எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. நீ கவனமா நான் சொல்றதை மட்டும் கேட்டு அதை செய். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.